அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்ல இருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் டே மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து பேரேஜ் நோட்டில் முடிவடைஞ்சிருந்தது, அதாவது இறகு மூலமாக அந்த குறிப்பில் முடிவடைஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 618 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2.14 மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸில் HDFC பேங்கோட Q2 ரிசல்ட் வந்து வெளியேறது, அதோட ப்ராஃபிட் வந்து 20.6% வரைக்கும் அதிகமாகி 4151 கோடியிலிருந்து 5005 கோடியாக வந்து மாறியிருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 20.6% வரையும் அதிகமாகி 11736 கோடியாக வந்து இருந்தது. பர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ் அதோட Q2 ரிசல்ட் வந்து 87.35 கோடியிலிருந்து 88.14 கோடியாக வந்து மாறி இருந்தது. அதோட ரெவன்யூ வந்து அதிகமாகி Q1Q ல 834 கோடியிலிருந்து 835 கோடியாக வந்து மாறி இருந்தது. பக்ரியா இண்டஸ்ட்ரீஸ் அதோட Q2 ரிசல்ட் வந்து வெளியாயிருந்தது, அதோட ப்ராஃபிட் வந்து 10.65 கோடியிலிருந்து 28.81 கோடி வந்து மாறி இருந்தது. அதோட ரெவன்யூ வந்து 91.76 கோடியிலிருந்து 126.62 கோடியாக வந்து மாறி இருந்தது. பல்க் டீல்ஸில் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி ஷேர் வந்து வில்லியம் பல்கிரி எமர்ஜிங் மார்க்கெட்டிங் க்ரோத் ஃபண்ட் அவங்க வந்து 29,838 ஷேரை வந்து 691.84 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வந்து அவங்க அதை பை பண்ணியிருக்காங்க, சாரி செல் பண்ணியிருக்காங்க. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் அந்த கம்பெனியோட ஷேரை வந்து டைகோ கிரேட்டர் இந்தியா ஃபண்ட் அவங்க வந்து 627,000 ஷேரை வந்து செல் பண்ணியிருக்காங்க 312.7 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு. நிஃப்டியில் என்ன நடந்தான்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து 10,339 3 வந்து க்ளோஸ் ஆகுது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை அப்படி பார்த்தீங்கன்னா 10,308, லோ வந்து 10,649. மார்க்கெட் ஒரே நாள் 131 பாயிண்ட் வந்து மேலே கீழே மேலே இறங்கி இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆன 10,453 வந்து 149 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கி முடிஞ்சிருந்தது. இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,425 10,183 வரைக்கும் இருக்கு. நிஃப்டியோட ரேஷன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,369 10,439 வரைக்கும் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,917 24,744 வரைக்கும் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ரேஷன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,264 25,446 வரைக்கும் இருக்கு. நிஃப்டியோட மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 43 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,600. ஸோ இந்த புள்ளியை வந்து சப்போர்ட் லெவலாக வந்து கருதப்படுது. அக்டோபர் சீரீஸில் அதை தொடர்ந்து 10,500 10,700 37 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 ஸ்ட்ரைக் தொடர்ந்து இருக்குது. அங்கே 33 லட்சம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த 10,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸு சப்போர்ட் லெவலாக வந்து கருதப்படுது. அதை தொடர்ந்து 10,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 26 லட்சம் 10,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 20 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்ஸ் வந்து இருக்குது. நிஃப்டியோட டெய்லி சார்ட்ல ஃபார்ம் ஆகிருக்கு அந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் என்ன நம்ம பார்ப்போம். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட பாடி வந்து நல்லா ஷார்ட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் அதோட அப்பர் ஷேடோ லோயர் ஷேடோ வந்து நல்லா நீளமாக இருக்கும். இங்கே வந்து பையர் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகும் அப்படின்ட்டு பயப்பட்டு இருக்காங்க. செல்லர் வந்து ப்ரைஸ் வந்து கீழே இருக்கும் அப்படின்ட்டு வந்து அதை புல் பண்ணி அதை செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நார்மலாக எதை இண்டிகேட் பண்ணதுன்னா பையர் அல்லது செல்லர் ரெண்டு சைடில் வந்து ஏதாவது நல்ல டெண்டர்ஸ் இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தால் அது பொட்டன்ஷியல் ட்ரெண்டர்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னு அது இந்தியா நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம். எப்படி இருப்பாங்க இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நிஃப்டியோட டெய்லி ஷார்ட்டில் எப்படி வந்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோட டெய்லி ஷார்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்க அந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட பாடி பாருங்கள், அதோட அப்பர் ஷேடோ லோயர் ஷேடோ கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேல்சிக்ஸ் வந்து போத் பையர் அண்ட் செல்லர் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகணும்னு பையரும் செல்லர் வந்து கீழே குறைக்கும் செல்லரும் வந்து புல்லட் புஷ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கேல்சிக்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி கேல்சிக்ஸ் இருந்துச்சுன்னா
இது பையர் ஆர் செல்லருக்கு வந்து அந்த டெண்டர்ஸ்லாம் மாறும் அப்படின்னு அது இண்டிகேட் பண்ணுறது. பொதுவாக இது புல்லிஷ் டெண்டில் இது வந்துச்சுன்னா அது வந்து டெண்டர்ஸ்ல புடச்சி டெண்டர்ஸ்ல கொடுக்கும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறது. நான் கொடுத்தது பார்க்கல இது தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி இது வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் பேட்டர்ன் நம்ம இண்டிகேட்டர் வச்சு அந்த டெண்டர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணுறோம். லாங் பில்ட் ப்ரைஸும் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமான லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு அதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 4% மேலே பாரதி இன்ஃபர்டில் இருக்குது, 1% மேலே பஜாஜ் சர்வீசஸ் இருந்தது, மற்றது எல்லாமே வந்து 0.5 கீழே வந்து இருந்தது. லாங் பில்டப்பில் இருந்தால் ஷார்ட் டேம்ல அதோட ப்ரைஸ் வந்து வேறு சொல்ல பண்ணிக்கலாம். லாங் அம்மா இருந்தீங்கன்னா ப்ரைஸும் குறைந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறைந்து அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2.19 அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து சிப்லாவும், 1.75 வந்து எல்என்டியும், அடுத்து டெக் மங்கத்தில் என்டிபிசி, டாடா மோட்டர்ஸ், ஆக்சிஸ் பேங்க்கு, டைட்டன் கம்பெனி, கோலண்ட் எல்லாமே இருந்தது. லாங் அன்வைண்டட் இருந்தால் ஷார்ட்டான ப்ரைஸ் வந்து கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லும் அது செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் பில்டப்பில் ப்ரைஸு குறைஞ்சி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமான லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 9% மேலே சேஞ்ச் ஆனதில் வந்து இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து இருந்தது, அது தொடர்ந்து இந்தியாவில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து இருந்தது, 9.7 அப்படிங்கிறது, 4% வந்து இந்தியா மோட்டர், ஏசியன் பெயிண்ட்ஸு, பாரத் பெட்ரோலியம், பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீஸு, எஸ் பேங்க் எல்லாமே இருந்தது. அதோட 3% 0% வரைக்கும் மற்ற ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்து ஷார்ட் பில்டப்பில் இருந்து ஷார்ட் டேம்ல அதோட வேலை வந்து கீழே இறங்கும் அப்படின்னு ஒரு அறிகுறி சொல்லும். அது தகுந்த மாதிரி மாறுதல் அறிவிச்சு செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் கவரிங்கில் ஆல்ரெடி அவங்க செல் பண்ணி வச்ச போர்ஷனை பை பண்ணி கவர் பண்ணியிருந்ததுனால அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது. அதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து -3% கீழே சேஞ்ச் ஆகிறது வந்து ஐசிசி பேங்க் வந்து சேஞ்ச் ஆகுது. அதை தொடர்ந்து வந்து 2%ல வந்து ஐடிசி இருந்தது, சன்ஃபார்மா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து இருந்தது. மேல் மார்க்கெட்ஸில் அமெரிக்கன் இண்டெக்ஸில் டோ ஜோன்ஸ் அப்புறம் கனடா இந்த 2 இண்டெக்ஸ் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருந்தது, மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து மைனஸில் முடிஞ்சிருந்தது. யூரோப் இண்டெக்ஸில் இங்கிலாண்டு சுவிட்சர்லாண்டு இந்த 2 இண்டெக்ஸ் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருந்தது, மற்ற எல்லா இண்டெக்ஸில் வந்து மைனஸில் முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் அங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 10,347 அந்த ரேஞ்சில் வந்து 0.5 வந்து மேலே போயிட்டு வராது. இதை பொறுத்தவரை மக்கள் இந்திய மார்க்கெட் ரேஞ்சுக்கு ஜீரோதாவில் புதுசாக ஜீரோதா ஸ்ட்ரீக் அப்படிங்கிற அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலயமா உங்களால் ப்ரோக்ராமிங் கோட் எதுவும் இல்லாமல் அல்கோ ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளாக கிரியேட்டு, பேக் டெஸ்ட்டு, டெப்ளாய் அப்படிங்கிற அந்த 3 ஸ்டெப்பில் உங்களால் அந்த அல்கோ ட்ரேடை பண்ணி முடிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோ ட்ரேட் பண்ணணும்னா அதுக்குன்னு நீங்கள் தனி பிளாட்ஃபார்ம் தேவைப்படும், டேட்டா வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கைட்டோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து 7 நாள் ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் ஃப்ரீ ட்ரையல் அண்ட் டெமோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் அந்த டெமோவை வந்து நீங்கள் தமிழில் ரொம்ப சுலபமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.